video is sponsored by JK Furnitures. To purchase unique and good quality furnitures for your office and home decorations, please visit JK Furnitures, the furniture experts, Tambaram. Phone 222-65757. What to do channel, like pannunga, share pannunga, subscribe pannunga. அப்புறம் என்னமோ ப்ரோ இருந்தால் இருக்குமே பெல் ஐக்கானா டங்குன்னு தட்டுங்க ஒத்தான் யூஸ் பண்ணுவோம் ப்ரோ ஸ்ட்ரீட் மாதிரி சரக்குன்னு போயிடுச்சு எனக்கு புரியுது அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க நான் எல்லாரோடையும் படம் பண்ணோம்ல யாரும் நம்மளை சேர்த்துக்கல அசிஸ்டண்டா அசிஸ்டன்ட் டேரக்டரா இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சினிமாவில் வர முடியும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது லேடிஸும் குழந்தைங்களும் தயவு செய்து இந்த படத்துக்கு வந்துடாதீங்க இது உங்களுக்கான ஒரு படம் கிடையாது படங்கள் நம்மளுக்கு பார்க்க பிடிக்கும் எடுக்கதான் தெரியாது வெல்கம் டு வாட் டு டூ மீடியா இன்னைக்கு நம்ம கூட வந்து யங் அண்ட் குட் லுக்கிங் டைரக்டர் நம்ம கூட வந்து கெஸ்டா வந்து உட்காந்துருக்காரு இவர் பயங்கர கான்ஃபிடண்டான பர்சன் ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் மூவியை வந்து ரொம்ப போல்டா கொடுத்துருப்பாரு அண்ட் பண்ண ரெண்டு மூவிஸ்க்குமே பயங்கரமா கான்ட்ரவர்சிஸ்க்கெல்லாம் ஆளானார் ஸோ அப்படி ஒரு பர்சனாலிட்டி நம்ம கூட இருக்காரு ஸோ வாங்க ஹாய் ஆதிக் ஸோ அபார்ட் ஃப்ரம் டைரக்டர் ஆதிக் பர்சனலி டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆதிக் யாரு ஆதிக் வந்து ஜென்ரலி இஸ் அ வெரி ஃபன் பர்சன் கேர் ஃப்ரீ லைஃப் வாழணும்னு ஆசைப்படுற ஒரு பர்சன் பட் அது இப்போ முடியல நிறைய ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து அப்படியே போட்டு பட் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கூடிய ஒரு பர்சன் பிட் எமோஷ்னல் கொஞ்சம் சென்சிட்டிவ் அதெல்லாம் ஜென்ரலாக நெக்ஸ்ட் டோர் ஒரு பசங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம ஸோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி நீங்கள் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பீங்க ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இங்கே தமிழ் சினிமாவில் நிறைய டேரக்டர்ஸ் கிட்ட போய் நம்ம அசிஸ்டண்ட்டு நம்ம சான்ஸ் போய் கேட்டிருந்தோம் நிறைய வெற்றிமாறன் சார் இருக்கட்டும் கௌதம் மேனன் சாராக இருக்கட்டும் மிஷ்கின் சாராக இருக்கட்டும் நிறைய லிஸ்ட் அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது லிங்குசாமி சார்லேருந்து எல்லாருக்கிட்டையும் நம்ம அசிஸ்டண்ட்டாக நம்ம சான்ஸ் கேட்டோம் யாரும் நம்மளை சேர்த்துக்கல அசிஸ்டண்ட்டாக ஸோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தால் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்து மலையாள டேரக்டர் மேஜர் ரவின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் அவர் தான் நம்மளை அசிஸ்டண்ட்டை சேர்த்துக்கிட்டார் அங்கே போய் ஒரு 33 days ஒரு படம் போய் ஒர்க் பண்ணோம் மோகன்லால் சார் படம் அதில் தான் வந்து ஓரளவுக்கு ஓகே சினிமானா என்ன அப்படின்றது தெரிஞ்சது கற்றுக்கல நம்ம ஒன்றும் பெருசாக கற்றுக்கல அப்புறம் கேரளாந்து இங்கே வந்துட்டு நம்ம கதை எழுதி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இது அப்படி ஸோ அதோட அவுட்கம் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் த்ரிஷாலனா 9th hour கரெக்டாக அவுட்கம்னா இப்போது யாருமே வந்து ஒரு இப்போது யங்ஸ்டர்ஸ் இப்போது நிறைய பேர் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்படுற எல்லாருமே வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சினிமாவில் வர முடியும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நம்ம ஒரு 30 days சும்மா அப்சர்வேஷன் தான் மெயின் முக்கியம் இப்போ எல்லாமே ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் யார்கிட்டயும் இருந்து சினிமா இங்கே சினிமா யாருமே கற்றுக்க முடியாது அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து ஏதோ ஒரு எடுபடி வேலை செய்யலாம் அது அதை மாற்றலாம் இங்கே பண்ணலாம் அது அவ்வளோதான் நம்ம செய்ய முடியுமே தவிர சினிமாவை வந்து அது கற்றுக்க முடியாது அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் த்ரிஷா நேந்திரா வந்து ஒரு பிளைண்ட் கான்ஃபிடன்ஸ்ல போயிட்டு பண்ணதான் இப்படி ஒரு கான்செப்ட் பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா வந்தது ஒரு டிஃப்ரெண்ட் லவ் ஸ்டோரி இன்ஃபேக்ட் டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது நிறைய பேர் பண்ணதுதான் நம்ம காமிச்ச ட்ரீட்மெண்ட் தான் கொஞ்சம் புதுசா இருந்தது தவிர பழைய கதை தான் ஃபுல் ஏ ஃபிலிம் வந்து இதுதான் உங்களோடது தான் ஃபர்ஸ்டா இருந்தது அந்த 2015ல வந்தப்போ இந்த ஜெனரேஷனுக்காக ஒரு ஏ சர்டிஃபைட் ஃபிலிமா த்ரிஷா நேந்திரா இருக்கும் முன்னாடி நிறைய பண்ணிட்டாங்க எஸ் சூர்யா சார் பண்ணிட்டாரு பாகிராஜ் சார் பண்ணிட்டார் நிறைய பேர் நிறைய பண்ணிட்டாங்க பட் இந்த ஜென்ரேஷனுக்காக ஒரு 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 படம் ஒரு துழுவதலைமைக்கு அப்புறம் ஒரு 10 years அப்புறம் வந்தது ஒரு படமாக தான் அதை நான் பார்க்குறேன் ஸோ இந்த ஃபிலிம்னால என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணீங்க நீங்கள் எனக்குலாம் அந்த ப்ராப்ளம் இல்லைங்க நான் படம் பண்ணும்போது தெரிய எல்லோரும் நம்மளை திட்டுவாங்க ரிவ்யூஸ் நம்மளை கிழிப்பாங்கன்னு சொல்லி பட் படமாக கரெக்டாக ஓடுன்றது எனக்கு நம்பிக்கை இருந்தது நம்ம எனக்கு தேவை கலெக்ஷனும் அந்த ஒரு கலெக்ட் பண்ணுறது என்னை நம்பி காசு போட்ட ப்ரொடியூசர் வந்து சேஃப் ஆகிறது நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ்லாம் ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணுறாங்க ஏன்னா கான்ஃபிடென்ஸாக வந்து இதை தான் எதிர்பார்க்குறாங்க அதை தான் எதிர்பார்க்குறாங்கன்றதை வச்சே அவங்க மூவி எடுக்கிறாங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்கிட்ட இருந்து இதை தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் திங்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் அப்படி நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாதுங்க மக்கள் எல்லாமே எதிர்பார்ப்பாங்க ஆனால் வந்து இந்த ரெண்டு ஃபிலிமே பயங்கர இந்த கான்ட்ரவர்சிஸ்லாம் தாண்டி தான் வந்து நீங்கள் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இந்த ஏஏஏ ஃபிலிம்க்கு சிம்பு சார் தான் பக்காவாக சூட் ஆவாருன்னு நீங்கள் எதை வச்சு டிசைன் பண்ணீங்க நம்ம எனக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து சிம்பு சார் வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கால் மீ அண்ட் டாக் இதுதான் நெக்ஸ்ட் படம் பண்ணலாமான்னு சொல்லி வேறு யாருமே நான் கேட்கல அப்போது கதையாக பண்ணுறதுக்கு அவர் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாரு சரி நம்ம அப்படியே ஓகே பண்ணுறோம் இப்போ ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது சிம்பு சார் கூட ஆ நல்லா தான் இருக்குது ஏன் நாங்கள் முன்னாடி ரிலேஷன்ஷிப்பில் இல்லையே இப்போது பிரேக்கப் ஆகிருக்கோ இல்லை சண்டே வரது இல்லை பயங்கர அந்த கான்ட்ரவர்சிஸ் வந்தது ப்ராப்ளம் வந்தது ஸோ அதனால ஒரு கேப் இருந்துருச்சு ஸோ உங்களுக்குள்ள ப்ராப்ளம் அப்படின்லாம் வந்து பயங்கர நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்குங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது ஸோ ஏஏஏ ஒரு பார்ட் 2 வந்துச்சுன்னா நீங்களே கூட ஹீரோவாக பண்ணலாம் அப்படின்லாம் வந்து பார்ட் 2 அந்த பார்ட் 2 வரதே தப்பு அதில் நான் வந்து ஹீரோ வருது அதை விட ஒரு தப்பு வந்து வேற எதுவுமே இருக்காது பார்க்கலாம் பார்ட் 2
பார்ட் டூவாக வராதுங்க, வேறு ஏதாவது ஒரு புது ஒரு கான்செப்ட் பேஸ் ஒரு படமாக தான் பண்ணணும் திருப்பி ஒரு பார்ட் டூ. ஏன்னா ஒரு ஹிட்டான படத்தை வந்து நம்ம ஃப்ரான்ச்சைஸே பண்ணலாம், அது ஒரு அது ஒரு சரியாக போகாத ஒரு படத்தை எப்படி நீங்கள் ஃப்ரான்ச்சைஸே பண்ணுங்க. ஸோ இப்போ ஒரு நெக்ஸ்ட் ஃபிலிம் ஜிவி சார் கூட பண்ணுறதா வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, அதுவும் அடல்ட் பேஸ்டா இல்லை டிஃப்ரெண்ட் ஜானரில் ஏதாவது? இல்லை, நம்ம நாட்டில் வந்து என்ன அடல்ட் பேஸ்டு எதை எதை வச்சு நம்ம சர்டிஃபை பண்ணுறோன்றது நம்மளுக்கு தெரியல. திருஷானந்திரா பண்ணும்போது நான் ஒரு அடல் படம் எடுக்கணும்ன்ற ஃபோர்ஸ் பண்ணி நான் ஒன்றும் பண்ணல, ஒரு கதையாக ஒன்று பண்ணணும். பாலிவுட்டில் வந்து நிறைய படங்கள் வருது பிரேக்கப் சீரீஸ் வச்சு, ஒரு பிரேக்கப் சீரீஸ்க்கான ஒரு படமாக அது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஐடியா பண்ணி அந்த படம் பண்ணுது. மற்றபடி வந்து நம்மளுக்கு ஏ சர்டிஃபிகேட் படம் பண்ணோம், ஒரு ஏ சர்டிஃபிகேட் ஒரு படம் தான் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஐடியாலாம் கிடையாது. இது ஒரு ஃப்ளோவில் ஒரு கதையாக ஒன்று ரெடியாச்சு, யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம் பண்ணணுன்றது தான் ஐடியா. அது ஏ சர்டிஃபிகேட் கிடச்சிருந்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதாங்க, அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். இந்த படம் உண்மையாக சரி, நம்ம வந்து போய் சொல்லி யூஏ வாங்கி ஏ யூ வாங்கி ஆடியன்ஸை வந்து உள்ளே கூப்பிட்டு வந்து குடும்ப குடும்பமாக வந்து உட்காந்து திட்டிட்டு போகிறது நம்மளுக்கு எதுக்காது. இந்த படம் குறிப்பிட்ட ஆடியன்ஸ் தான், இவங்க வந்து பார்த்தா போதுன்றது தான் நம்ம முடிவு பண்ணிட்டு தான். எந்த டேரக்டருமே சொல்ல மாட்டாங்க. முன்னாடி அப்போது 4 இயர்ஸ் பேக் ஐ கெஸ் படம் ரிலீஸ்க்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நான் சொன்னேன், லேடிஸும் குழந்தைங்களும் தயவு செய்து இந்த படத்துக்கு வந்துடாதீங்க, இது உங்களுக்கான ஒரு படம் கிடையாது, இது பசங்க பொண்ணுங்க வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். ஸோ நடுவில் இந்த கான்ட்ரவர்சி வந்தது, லைக் கயலாநிதி வந்து ஷி இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் டு ஒர்க் வித் யூ அப்படின்ற மாதிரி, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க அவ்வளோ பெரிய ஹீரோயினும் இல்லை, நான் அவ்வளோ பெரிய டேரக்டரும் இல்லை. ஸோ இப்போ இந்த ஏஏ ஃபிலிம்க்கு அப்புறமா இந்த ஜிவி சாரோட ஃபிலிம், இதோட டைட்டில் வந்து வர்ஜின் மாப்பிளே அப்படியே கண்டிப்பாக அது இல்லை, கரெக்ட் தானே? இட்ஸ் ஒன் ஆஃப் த டைட்டில். இல்லை இல்லை, அது வேர்ஜன் மாப்பிளம் வேறு ஒரு ஸ்கிரிப்ட், இப்போ அந்த ஸ்கிரிப்ட் பண்ணல, இது வேறு ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்கிரிப்ட். கொஞ்சம் சொல்ல முடியுமா இதை பற்றி? இப்போ என்ன சொல்கிறது, படம் 2 ஸ்கெடியூல் முடிஞ்சிருக்கு, ஃபைனல் ஸ்கெடியூலுக்காக எல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். காரைக்குடியிலையும் சென்னையிலையும் சில போர்ஷன்ஸ் இருக்குது, ஷூட் பண்ணோன்னா படம் முடிஞ்சிடும். படம் ஒரு ஃபேண்டசி, ஒரு லவ் ஹாரரு ஃபேண்டசி அந்த மாதிரி ஜானஸ் எல்லாம் ஜானஸ் பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஜாலியா வாங்க, எக்ஸ்பெக்ட்லாம் ரொம்பலாம் பண்ணலாம், நீங்க வரக்கூடாது. ஜாலியா வாங்க, ஜாலியா என்டர்டெயின் பண்ணிட்டு நீங்க ஜாலியா போவீங்க. சோ நீங்க இந்த ஏஏ ஃபிலிம் பண்ணப்போ இருந்த அந்த ஹெவினஸ் வந்து இப்போ இல்ல அப்படினே உங்களை பயங்கரமா டிஃபரன்ஸோட பாக்குறாங்க. வெயிட் வந்து குறைக்கிறதுக்கான சீக்ரெட் வந்து ஏதாவது இருந்தா சொல்ல முடியுமா? ஹெவினஸ்னா அது வெயிட்ல இருக்கு, பட் படி ஹார்ட் மைண்ட் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கு, நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்ல, நம்ம ஜாலியா தான் இருக்கும். இதுதான் நம்ம வெயிட் தான். முன்னாடி ஒரு 117 கிலோஸ் இருந்தேன், இப்போ ஒரு 79 இருக்கேன். ஸோ வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அது இருந்த கொஞ்சம் கேப்பில் வந்து கொஞ்சம் ஹெல்த்தை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிட்டு. என்ன சீக்ரெட் ஃபாலோ பண்ணீங்க? சீக்ரெட்லாம் இல்லை, நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கினேன் அவ்வளோதான். அது ஒரு 2 வருஷம் அதை பண்ணல, சரியாக தூங்கல, சரியாக சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து ஒரு ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் டயட்ல இருந்து ஜிம் கரெக்டாக திருப்பி போக ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால அந்த ஒரு உங்களோட அந்த ட்ரமாட்டிக் அந்த வெயிட்டை ரெடியூஸ் பண்ணதுக்கு வந்து என்ன செட் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் அண்ட் பிளான்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க? ஒர்க் அவுட்னா போய் காலைல எழுந்து வீட்டில் இருக்க மளிகை சாமான்லாம் போய் அம்மா வாங்க சொன்னாங்க, போய் வாங்கிட்டு வருது, நடந்தே தான் போகிறது. காலைல போய் முட்டை வாங்கிட்டு வருது, பால் வாங்கிட்டு வருது, இந்த மாதிரி போக போக அது அதுவே ஒரு ட்ரெட்மில் வர அது ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ். அது அந்த மாதிரி வீட்டில் சொல்கிற வேலை செஞ்சாலே ஓரளவு உடம்பு குறைஞ்சிருது நம்ம. அது ஜிவி பிரகாஷ் சாரோட அந்த மூவி பற்றி ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. திருஷானந்திராவோட பேஸ் கொஞ்சம் இருக்கும் அதில், அந்த அந்த மாதிரி ஒரு ஜானரில் இருக்கும் அந்த ஒரு படம். அதுவும் ஏ ஃபிலிம், ஏ ஃபிலிம், ஏ ஃபிலிம், பி ஃபிலிம், சி ஃபிலிம் தெரியல. அது படம் முடிஞ்சு நம்ம இப்போ எதுவுமே டிசைட் பண்ண முடியாது, படம் முடிஞ்சு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும் அது என்ன மாதிரி படமாக வந்திருக்குன்னு. திடீர்னு நான் ஆதிக்கு வந்து ஒரு யூ படம் கூட எடுக்கலாம், கண்டிப்பாக யாருமே எனக்கு அது எனக்கே தெரியாது. ஸோ அதனால அது படம் முடியும் போது தான் நமக்கு தெரியும். கண்டிப்பாக உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட்காக பெஸ்ட் ஆஃப் லக். ஸோ இப்போ ரீசெண்டாக பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு இந்த இருட்டு அறை முரட்டுக்கு, இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த படம் அதான் சொன்னேன், அந்த படம் பெரிய ரொம்ப பெருசாக கலெக்ட் ஆயிருக்கு, ரொம்ப பெரிய ஹிட்டாக இருக்குது அந்த ஒரு படம். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோட வந்து சந்தோஷம் வந்து அந்த ஜானரில் கரெக்டாக இறங்கி அடிச்சிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அந்த ஒரு இப்போது நான் வந்து திருஷானந்திரா பண்ணும்போது ஒரு ஏ சர்டிஃபைட் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இறங்கி பண்ணல, அது ஸ்கிரிப்டாக அந்த மாதிரி போயிட்டு ஒன்று பண்ணிடுச்சு. பட் அவர் வந்து ஃபோக்கஸ்டாக வச்சு அது பண்ணும்போது வந்து பெரிய ரொம்ப பெரிய கலெக்ஷன், ரொம்ப பெரிய ரிசல்ட் இல்லை, அது ரொம்ப பாசிட்டிவாக தான் பார்க்கணும். சி இண்டஸ்ட்ரி நீட்ஸ் ஆல் கைண்ட் ஆஃப் ஜானர்ஸ், ஒரே ஒரு மாதிரியே படம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓ நீங்க வந்து பயங்கரமான தல ஃபேன் அப்படின்னு தெரியும். ஸோ தலைக்காக ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் இப்போ இருக்கா? ஒன்றும் இல்லைங்க, நிறைய இருக்குங்க. நம்ம ஸ்கூலு காலேஜ்லேருந்து நம்ம அஜித் சார் வச்சு நிறைய எழுதிட்டு தான் இருப்போம் நம்ம. அவர்கிட்ட போய் அதெல்லாம் சொல்லிட்டா டைம் வரும்போது எல்லாமே கரெக்டாக நடக்கும், அதை நம்ம எதுவுமே பிளான் பண்ண முடியாது.
ஸோ ஸ்கிரிப்டாக நிறைய இருக்குது, நிறைய ஜானர்ஸில் இருக்குது அவருக்கு. ஸோ பார்ப்போம். நீங்கள் இப்போ அஜித் சாருக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் இதுதான் அப்படின்னு செலக்ட் பண்ணீங்க, வாட் கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் அதுவாக இருக்கும்? அப்படி இல்லை, அவர் என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் நம்ம சொல்றதுல என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் அவர் செலக்ட் பண்றாரோ, போதே 10 எழுதி வச்சுட்டு போயிட்டு போகும்போதே ஒரு 4-5 நம்ம எடுத்துட்டு போனோம்னா அதுல இருந்து இதை நான் பண்றேன் அப்படின்னு செலக்ட் பண்ணுவார். நம்ம சொல்லி அவர் பண்ண முடியாது, அவர் ஏதாவது சூஸ் பண்ணுவார். அதுல ஜிவி சாரோட ஸ்கிரிப்டுக்கும் இந்த வெர்ஜின் மாப்பிளைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த ஸ்கிரிப்டை யாருக்காக வச்சிருக்கீங்க நீங்க? அது வச்சிருக்கேன், அப்படியே இருக்காது, டைம் வரும்போது அது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட், கேட்கறதுக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணா போதும். Big Boss 1, your favorite contestant? Snehan. Big Boss 2, your favorite contestant? Danny. Your favorite comedian? நிறைய பேர் இருக்காங்க, வடிவேல் சார் இருக்காங்க, கவுண்டமணி சார் இருக்காங்க, செந்தில் சார் இருக்காங்க. So, number of breakups? 1. So, what kind of movie you would like to watch? அதாங்க, நான் தங்க மீன்கள் மாதிரி படங்கள் ரொம்ப விரும்பி பார்த்தேன். அறம் பார்த்தேன். இப்போ ரீசெண்டாக ராம் சார் வந்து பேரன்பு ஸ்க்ரீன் பண்ணார், ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி இருந்தது. அந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் நம்மளுக்கு பார்க்க பிடிக்கும், எடுக்கதான் தெரியாது. இன்ஸ்பிரேஷன் பார்த்தா எங்கள் அப்பான்னு சொல்லுவேன், ஏன்னா ரொம்ப வருஷம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அவர் அவர் கொடுத்த ஒரு புஷ்ல தான் நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்ம இங்கே வந்தோம். இன்ஸ்பிரேஷன் எங்கள் அப்பா தான் எப்போ இன்ஸ்பிரேஷன். ஸோ எப்போ சார் கல்யாணம்? அது தெரியலையே, வீட்டில் தான் கேட்கணும். ஸோ ஒரு ஸ்வேர் வேர்ட் யூ லைக் டு யூஸ் எவ்ரி டைம்? ஸ்வேர் வேர்டா? அது எல்லா பசங்களும் யூஸ் பண்ணுறது தான், ஒத்தான் யூஸ் பண்ணுவோம். தென் யுவர் ஃபேவரட் அடல்ட் மூவி இன் ஹாலிவுட்? அடல்ட் மூவி மியா கலிஃபா மூவி தான். Disappointment and angriness over Simbu, அதோட ஸ்கேல்ஸ் 10%, 20%, 50%, 100%? ஜீரோங்க. எனக்கு என்னங்க ஆங்கிரி? நல்ல ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கனால எதுவும் இல்லை, 0%. நாங்கள் ரெண்டு பேரும் ஏதோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற மாதிரியே ரிலேஷன்ஷிப் பண்ணுறீங்க. சி, உங்களுக்குள்ள இந்த பாண்ட், எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கட்டும், லவ்வராக இருக்கட்டும், ஹஸ்பண்ட் வைஃப், எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், போகும், அதுதான் லைஃப். நெக்ஸ்ட் அடல்ட் ஃபிலிம் பண்ண போறீங்கன்னா யாரை வந்து எதிர்பார்க்கலாம்? யாஷிகா அனந்த், ஷக்கீலா அண்ட் சனி லியோன். ஷக்கீலா நிறைய படம் பண்ணிட்டாங்க, அவங்க திருப்பி அவங்க வச்சு படம் பண்ணுவாங்க. யாஷிகா அனந்த் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. சனி லியோன் வேற லெவலில் பண்ணிட்டாங்க ஏற்கனவே. நம்ம சில்க் சுமிதா வச்சு எடுக்க, அவங்க தான் இல்லையே, யாரை வச்சு பண்ண போறீங்க? சில்க் சுமிதா மாதிரி யாராவது வருவாங்க. பிக் பாஸ் 2 யாரை வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? டேனி மேலே கொஞ்சம் நிறைய ஹோப் இருக்கு. டேனி கொஞ்சம் ஒரு ஒரு எனர்ஜி இருக்குது அந்த பையனுக்கு, நம்ம ஃப்ரெண்டு வேறு. ஸோ நல்ல ஒரு மாதிரி கொஞ்சம். யாஷிகா அனந்த், அவங்க எப்போ இந்த வீக்கில் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறேன்? அவங்க ஏன் வெளில போனோம், வீட்டில் இருக்கட்டும். எங்கள் ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது சோஷியல் மெசேஜ் ஷேர் பண்ண விரும்புறீங்களா? லைஃப்பில் இதை பற்றி கவலைப்படாமல் அப்ஸ் அண்ட் டவுன் சொன்னாலும் நெக்ஸ்ட்டு இப்படி ஜாலியாக லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன்ற ஒரே ஒரு விஷயம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஷோக்கு வந்ததுக்கு. தேங்க்யூங்க, எனக்கு கூப்பிட்டு ரொம்ப நன்றி. நான் இன்டர்வியூ ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன், க்வெஸ்சன்ஸ்லாம் ரொம்ப ஸ்பான்டேனியஸாக இருந்தது. ஸோ நானும் ஓரளவுக்கு பதில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு இன்னோவேட்டிவான நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஐ சப்போர்ட் தம், நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நான் வந்து கேட்டுக்கிறேன். தேங்க்யூ, வணக்கம்.